Praise the Lord. Alleluia. Alleluia. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெப கூட்டத்திலும் கடந்து வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கடந்த 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து சபையிலே ஜெபங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்நாளை தினத்திலே இந்த ஜெபத்தினுடைய இறுதி நாளாக இருக்கின்றது. ஆகையினாலே நாளை பகல் 10:30 முதல் 12:30 வரைக்கும் நடைபெறுகிற ஜெப கூட்டத்திலே விசேஷமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்களை அதற்கு வழி நடத்துகிற கூட்டம் இருக்கும். ஆகையினாலே அபிஷேகம் இதுவரைக்கும் பெறாதவர்கள் அந்த கூட்டத்தில் வரும்படி நீங்கள் அவர்களுக்கு நினைப்பூட்டும்படி அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை மாடன்வளை சபையில் வைத்து நடைபெறும். 6:30 முதல் 8:30 வரைக்கும் கர்த்தருடைய பந்தி ஆராதனை சபையிலே நடைபெறும். ஆகவே இந்த கூட்டங்கள் எல்லாவற்றிலும் வாருங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஆவியின் கனிகளில் 8வது கனியாகிய சாந்தத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். சாந்தம் கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சாந்தம் என்பது ஒரு ஆவியின் கனி என்று கலாத்தியர் 5:22-23 படித்தோம். சாந்தம் என்பது புதிய மனுஷனுடைய வஸ்திரம் என்று கொலோசியர் 3:12 படித்தோம். இந்த சாந்தம் என்று சொல்லுவது மீக்னஸ், சாதுவான என்கிற அர்த்தமுடையது. சாதுவான, ரொம்ப மீக்னஸ், அதாவது நீதியும் மனத்தாழ்மையும் பொறுமையும் சேர்ந்த ஒரு குணம். நீதியும் மனத்தாழ்மையும் பொறுமையும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு சாந்த குணம். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார் என்று படிக்கிறோம். சாந்த குணம், சாந்த குணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திர சிங்கம், அதுவும் படிக்கிறோம். அது இன்னொரு இதில் சத்ருவை ஜெயிக்கிறதுலே, ஜெயம் கொள்ளுவதிலே, அதே வேளையில் உள்ளத்திலே சாந்த குணம், சாந்த குணம். ஆகவே இந்த சாந்த குணம் நம் எல்லாருக்கும் வேண்டும். இந்த கனியும் நமது வாழ்விலே நிறைந்து காணப்பட வேண்டும். இப்பொழுது இந்த சாந்த குணத்தை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 தலைப்புகளில் அதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது கர்த்தரின் சாந்த குணம். கர்த்தரின் சாந்த குணம் எல்லா நற்குணங்களுக்கும் எல்லா நல்ல ஆவியின் கனிகளுக்கும் கர்த்தரே முன்னுதாரணமாக இருக்கிறார். அவரில் நிறைந்திருக்கிற அந்த நல்ல குணங்களை நம்மிலும் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறார், அதே போல நீங்களும் பூரண சர்க்குணராக மாறுங்கள் என்பதுதான் இயேசு நமக்கு போதித்தது. ஆகவே இந்த சாந்தத்தை பற்றி பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 11:29-30 வசனங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஐ ஆம் ஜென்டில் அண்ட் ஹம்பிள், நான்
gentle, meek, naan saandhamaa irukkiren. I am humble, lowly, naan thaalmaiyaaga irukkiren. Ennidathil vaarungal, ennudaiya nugathai yetrukollungal, ennidathil kattrukollungal. Appozhudhu ungal aathmaakkalukku ilaippaarudhal kidaikkum endru sollugirar. நான் ஒரு கடினமான உபாத்தியாயர் அல்ல. நான் மிகவும் சாந்தமுள்ள நபர். ஆகவே நான் உங்களை நடத்தும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து என்னுடைய நுகத்துக்கு கீழ்ப்படுங்கள் என்று அழைக்கிறார். நான் கடினமான எஜமானன் கிடையாது, சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள நபர். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அழகான ஒரு வார்த்தை. அந்த தினத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது, மத ரீதியாக இஸ்ரவேலிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்கள் தான் கடுமையானவர்கள், ஈவு இரக்கம் இல்லாதவர்கள். ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை இன்னும் இன்னும் அடிஷனலாக சட்டங்களை உண்டு பண்ணி பிற்சேர்க்கைகளை சேர்த்து பரிசேய சட்டங்கள் என்று சொல்லி ஸ்கிரைபல் லாஸ் போட்டு மக்களை பயங்கரமாய் கடினப்படுத்துகிறவர்கள். அடுத்தது அரசியல் தலைமையை பார்க்கும் பொழுது ரோமருடைய ஆட்சி, அது கொடூரமான ஆட்சி. ரோமருடைய ஆட்சி மிக கொடூரமான ஆட்சி. பாபிலோனிய ஆட்சி, மேதிய பெர்சிய ஆட்சி, கிரேக்க ஆட்சி, அடுத்து ரோம ஆட்சி, இந்த நாலிலும் ரோம ஆட்சி தான் கொடூரமான ஆட்சி. இப்படி தலைவர்கள் என்று சொன்னாலே கொடூரமானவர்களை, மத ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி, அப்படியே பார்த்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இது அந்த ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான அப்ரோச்சாக இருந்தது. அவளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. இவர் மிக மென்மையானவர், இவர் சாந்தமானவர், இவருடைய நுகத்தை தைரியமா ஏற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல், ஆத்ம ரட்சிப்பு, அதனால் வருகிற இளைப்பாறுதல், நித்திய இளைப்பாறுதல் எல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்து சாந்தம் உள்ளவர். அதே போல நாமும் சாந்த குணத்தோடு இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களோடு பழகும் போதும் சாந்த குணம். சில இடங்களில் நம்ம வந்து இன்னொருத்தருக்கு கீழே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போதும் ஒரு சாந்த குணத்தோடு அவர்கள் சொல்லுகிறது கீழ்ப்படிந்து, அப்படி ஒரு சாந்த குணமாக நடந்து கொள்ளும்போது நம்மை நடத்துகிறவர்களுக்கு நம்மை நடத்துவது எளிதாக இருக்கும். அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த நபர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார், சாந்தமாக இருப்பார், நல்லா செய்வார். அது நடத்துகிறவங்களுக்கு நம்மை பற்றி ஒரு சந்தோஷம், சாந்த குணம். உடன் பழகிறவங்களை பார்த்தா ஒரு வேலையிலேயோ ஒரு ஊழியத்திலேயோ அல்லது நம்ம கூடுகிற இடங்கள், உறவினர்கள் வரிசையில் நம்ம ஒன்றா பழகுகிற ஆட்கள், உடன் ஊழியர்கள், அந்த நிலையை பார்த்தாலும் இந்த சாந்த குணம் இருக்கிறது ரொம்ப ஒரு இணக்கமாக இருக்கும், இணக்கமாக இருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் இணங்கி போவார்கள். பிரிவினைகள் திடீர்னு வராது, பிரச்சனைகள் திடீர்னு வராது. அவள் எவ்வளோ இணக்கமாக இருப்பார்கள். அது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அங்கே கொடுக்கும். இனி இதே நபர் ஒரு எஜமானாக அல்லது நடத்துகிறவராக இருக்கும் போதும் இந்த பண்பு அவருக்குள் இருக்கும் என்றால் எல்லாம் சமாதானமாக போய்கொண்டிருக்கும், ஸ்மூத்தாக போய்கொண்டே இருக்கும். அப்படி நம்ம மேலே இருந்தாலும் சரி, நம்மோடு உள்ள லெவல்லையும் சரி, நம்ம கீழேயும் சரி, எந்த லெவலில் நம்ம இருந்தாலும் சாந்த குணம் நமக்குள் நிறைந்திருக்கும் என்றால் அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை அங்கே தரும், இணக்கமான சூழ்நிலையை தரும். அல்லேலூயா. சபை சாந்த குணமுள்ளவர்களால் நிறைந்திருந்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமேன், ஸ்தோத்திரம். ஒரு கடின இருதயமே கிடையாது, ஒரு கடின வார்த்தையே கிடையாது அப்படின்னா எப்படி இருக்கும்? சாந்த குணம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. இனி ரெண்டாவது, சாந்த குணத்தோடு செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிளில் இந்த சாந்த குணத்தோடு செயல்பட வேண்டும் என்று மூன்று விஷயங்கள் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அந்த மூன்று விஷயங்கள் எல்லாமே சாந்த குணத்தோடு தான் செய்யணும், ஆனால் பைபிளில் மூன்று காரியம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கு. ஒன்று, சாந்த குணத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. யாக்கோபின் நிருபம் முதலாம் அதிகாரம்
ஒன்றாவது வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாக்கோபு அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யணும், துர்க்குணத்தை ஒழித்து விடணும், எல்லாவித அழுக்கையும் மாற்றி விடணும், அடுத்தது வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த வசனம் எப்படிப்பட்டதென்றால் உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்ட வசனம், உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனம், தேவனுடைய வார்த்தை வசனம் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. வார்த்தைகள் தெளிவாய் கேட்கிறது என்று நினைக்கிறேன். தெளிவா இருக்கிறது அல்லவா? சரி, வசனம் ஜீவன் உள்ளது. ஒரு ஒரு செடியை நட்டு வைக்கும் போது அது வளருகிறது, அது கனி கொடுக்கிறது, ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. அதே மாதிரி தான் வசனம் உள்ளத்திலே நாட்டப்படுகிறது. சும்மா ஒரு ஒரு காஞ்ச கம்பு எடுத்து நட்டுனா அது நட்டுனதுலே நிற்கும், அப்புறம் செதல் அரிச்சு போகும். இது அப்படி இல்லை, நாட்டப்பட்டால் வளரும், கனி கொடுக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனம். அடுத்தது நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது. நமக்கு இந்த வசனம் கிடைச்ச பிறகுதான் நம்முடைய ஆத்மா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது. அல்லேலூயா. சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் வசனம் தானே, வசனத்தின் நற்செய்தி. அது கிடைத்த பிறகுதானே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம். இந்த வசனத்தினால தானே எத்தனையோ சாபக்கட்டிலிருந்து விடுதலை பெற்றோம், எத்தனையோ வியாதிகள்லேருந்து சுகம் பெற்றோம், தரித்திரத்திலிருந்து நாம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் இந்த வசனத்தின் நற்செய்தி தானே. வசனம் ஜீவன் உள்ளது, அது நமக்குள் நாட்டப்பட்டிருந்து நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அது ரட்சிப்பை கொண்டு வருகிறது. இப்போ பாயிண்ட் என்னன்னா, இந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதுல உங்க உள்ளத்துல ஒரு வித்தியாசமான சலசலப்போ அது இதெல்லாம் இருக்க வேண்டாம். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க, சாந்தமாய் ஏற்று சாதுவாய் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறார். வசனத்தை ரிசீவ் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ சில வேளை சில வசனத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா உள்ளுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதை கை கொள்ள நம்மளால முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். அப்போ இந்த வசனம் வந்து உள்ள ஏறாது, சொல்லும்போது ஒரு எதிர்ப்பு தன்மை நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். சிலதுல நம்பிக்கை இல்லாமலும் இருக்கும், இது எப்படி, இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அப்படியும் வந்து கொண்டே இருக்கும். சிலது சிலது நம்மால முடியாது, அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு தன்மைகள் வரும். சில வேளை அது இதுதான் இதோடைய கருத்தா, அப்படிப்பட்ட குழப்பமான சிந்தனைகள் வரும். இப்படி ஏதோ ஒன்று வந்து சில சமயம் அந்த வசனத்தை என்ன செய்ய மாட்டேங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, தடுக்கிறது, தடை செய்கிறது. ஆண்டவருடைய வசனம் நல்ல ஆலோசனை சொல்லுது, நீங்க வசனத்தை சாந்தமா என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த குழந்தைகளை பாருங்க, குழந்தைகள் சொல்லி கொடுக்கறத அப்படியே ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். அதை மாதிரி நம்ம குழந்தைகளை போல கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். In a humble, gentle and modest spirit, receive and welcome the word. அதை வெல்கம் பண்ணு, வரவேற்றுக்கொள், அதை ரிசீவ் பண்ணு, ஏற்றுக்கொள். ஒரு தாழ்மை, ஒரு சாந்தமான ஆவியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கு இந்த சாந்த குணம் எதில் இருக்கணும்னா, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதுல இருக்கணும். பைபிளில் ஒரு பாகத்தை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பாகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் நமக்கு தான், நம்ம பிடித்ததை ஏற்றுக்கொண்டு பிடிக்காததை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. இது எனக்கு முடியும், இது எனக்கு முடியாது, அப்படி ஒதுக்கி வைக்கக்கூடாது. முடியாததையும் முடிய வைக்கிறதுக்கு தான் ஆவியானவரை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை ஏற்றுக்கொண்டா அடுத்தது ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். நம்ம ஏற்றுக்கொள்ளாததுக்கு அவர் ஹெல்ப் பண்ண முடியாது. முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இதுபடி வாழணும், இந்த காரியம் என்னிடத்துல குறையா இருக்கு, இதை சரிப்படுத்தணும், இனி இந்த காரியம் நான் செய்யக்கூடாது, ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியாது, அப்படி செய்து செய்து பழகியாச்சு, டெய்லி அது ஒரு பழக்க வழக்கமாக மாறியாச்சு, எப்படி ஜெயம் எடுப்பது? அதுக்கு தான் அவர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர்
உதவி செய்வார். எப்பொழுது உதவி செய்வார்? நாம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் உதவி செய்ய முடியும். எப்பவுமே அப்படிதான், நான் இதை செய்வேன் என்று நான் ஒரு தீர்மானம் எடுத்த பிறகுதான் ஆவியானவர் அதில் ஹெல்ப் பண்ண முடியும். நானே அதில் இல்லைன்னா அவர் நம்மளை பிடிச்சு தள்ளி அங்கே செய்ய வைக்க மாட்டார். அதனால முதல்ல நாம தீர்மானம் எடுக்கணும், நான் இதை செய்ய போறேன், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரோம், வசனத்தின்படி நான் இதை செய்யணும், எனக்கு கிருபை தாரோம்னா கண்டிப்பா தருவார், கண்டிப்பாக தருவார். அது எந்த தடையா இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும், வழி திறக்க முடியும். அல்லேலூயா. அதனால சாந்தமாய் வசனத்தை முதலாவது என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். ரெண்டாவது நாம செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், சாந்தத்தோடு நம்முடைய கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. யாக்கோபு 3:13, உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன், காண்பிக்க கடவன். ஞானத்துக்குரிய சாந்தத்தோட, அன்அப்ஸ்ட்ரூசிவ் ஹியூமிலிட்டி ஆர் மீக்னஸ், விவேகம் நிறைந்த சாந்தத்தோட, ஒரு தெளிந்த விவேகத்துடன் கூடிய சாந்தம். சாந்தம்னா ஒரு பேதைய போல ஒரு ஒன்றும் தெரியாதவன் என்ன செய்தாலும் அங்கே இருப்பான், அப்படி அல்ல. அந்த ஒரு அறிவில்லாத, ஒரு விவேகம் இல்லாத சாந்தம் அல்ல, ஞானத்துக்குரிய சாந்தம், ஞானத்திற்குரிய சாந்தம். ஆண்டவர் இயேசு பார்த்தீங்களா, கடிந்து கொள்ற இடத்துல ஸ்ட்ராங்கா கடிந்து கொள்ளுவார், சாந்தமா இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா சாந்தமா இருப்பார். அதுதான் ஞானத்துக்குரிய சாந்தம். முட்டாள்தனமா சாந்தத்தை காட்டிக்கிட்டு இருந்தா அது சரியாகாது, பெரிய இழப்பும் நஷ்டமும் தான் உண்டாகும். ஞானத்துக்குரிய சாந்தம், வசனத்தின்படி உள்ள ஞானத்தோடு கூடிய சாந்தம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சாந்தத்தோட உங்கள் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பியுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட நீங்க என்ன செய்யுங்க, நல்ல நடக்கை, குட் பிஹேவியர்ஸ், நல்ல பிஹேவியர்ஸ்ல நீங்க வெளிப்படுத்துங்க என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இந்த விஷயத்திலும் ஞானமா இருக்கணும், வசனத்தின் படி எந்த காரியத்தில் நம்ம எப்படி நடக்க வேண்டும், அந்த விவேகத்தை ஞானத்தை வசனம் நமக்கு தரும், ஆவியானவரும் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த ஒரு விசேஷித்த ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப சாந்தமா இருக்கிறேன், இன்னொருத்தன் வந்து என்னை கட்டாயப்படுத்தி தப்பு செய்ய சொல்றான், சாந்த குணத்தோடு தப்பு செஞ்சிட்டேன்னா எப்படி? நான் ரொம்ப சாந்த குணம் உள்ளவேன், யாரையும் பகிச்சிட மாட்டேன், யாருக்கும் எதிர்த்து ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்போ அவன் தப்பு செய்ய சொன்னான்னா நான் அதான் விவேகம் இல்லாத சாந்த குணம். அழகாக சொல்லியிருக்கு, ஞானத்துக்குரிய சாந்தத்துடன் ஞானம் இருக்கணும். அவன் வந்து தப்பு செய்ய பண்ணான்னா அதெல்லாம் முடியாது, அது எதிர்த்து நிற்க நமக்கு தெரியணும், அதுதான் இந்த ஞானம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் வரும்பொழுது வசனத்தின்படி இதை செய்யணுமோ இதை செய்யக்கூடாதோ, எதில் எப்படி நான் நிற்கணும், எதில் எப்படி நான் நிற்கக்கூடாது, அதில் கரெக்டாக இருக்கணும். இது நிறைய அந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலையும் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும். ஆகவே ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு உங்களுடைய கிரியைகளை நல்ல நடக்கையினாலே இந்த உலகத்துக்கு என்ன செய்யுங்கள், காண்பியுங்கள். அடுத்தது மூன்றாவது விஷயம், சாந்தத்தோடு உத்தரவு சொல்லுதல் அல்லது பதில் சொல்லுதல். 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்பார்கள், பரலோக நம்பிக்கையை குறித்து, ரட்சிப்பின் நம்பிக்கையை குறித்து, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்பிக்கையை குறித்து,
பைபிளை பைபிள் வசனங்களை விசுவாசிக்கிற நம்பிக்கை குறித்து சிலர் கேள்வி கேட்பார்கள், விசாரிப்பார்கள், எதிர்த்து சில கருத்துக்களை கொண்டு வருவார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதில் நிறைய பேர் என்னன்னா, நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு தெரியாமலே ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து, ஏய் இது என்ன ஞானஸ்நானம், அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னால் இந்த ஆள் குழம்பி, அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. இல்லை இது பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து இப்படி செய்திருக்கிறாரு, அதனால நானும் இதை எடுத்திருக்கேன், நீயும் இதை எடுக்கணும். கரெக்டாக உத்தரவு சொல்லக்கூடிய அது வேணும். அப்போ அதுக்கு தான் இந்த டீச்சிங் போதனைகள். நம்ம கரெக்டாக அறிந்து புரிந்து விசுவாசித்து அதை அனுபவமாக்கணும். அப்போ யார் வந்து நம்மிடத்தில் விசாரித்தாலும் அவர்களுக்கு கரெக்டாக உத்தரவு சொல்லக்கூடிய அந்த அறிவு நமக்கு இருக்கும். அறிவும் இருக்கணும், அந்த உறுதி இருக்கணும். இல்லைன்னா போட்டு சொதப்பிட்டே இருப்போம். அப்படியா, அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அப்படி இல்லை. விசுவாச விஷயங்கள் உறுதியானவைகள். இது இப்படி தான், பைபிள் இப்படி சொல்லுது, இது இப்படி தான், அதனால தான் நான் இதை செய்கிறேன், நீங்களும் இதை செய்யுங்க. அந்த அளவுக்கு நம்ம பதில் கரெக்டாக இருக்கணும். ஞானஸ்நானம் மட்டுமல்ல, நம்ம எதை செய்கிறோமோ அதெல்லாம் அந்த பைபிள் படி நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அதானே சரியான ஆரோக்கியமான விசுவாசம். அந்த ஆரோக்கியமான வசனத்தை படிக்காமல் கேட்டறியாமல் கற்றுக்கொள்ளாமல் ஒரு விசுவாசம் சொல்லுது, அது வந்து ஆரோக்கியமான விசுவாசம் கிடையாது. அப்புறம் பதில் சொல்ல நமக்கு தெரியாது, அதில் உறுதியாக நிற்க நம்மளால் முடியாது. ஆகவே நீங்கள் உத்தரவு சொல்லணும், அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் எப்படி சொல்லணும்? ரெண்டு பாயிண்ட் அதில் சேர்க்கிறார். சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். கர்டியஸ்லி அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. நீ சாந்தத்தோடு, ஒரு கர்டியஸ்லின்னா என்ன, ஒரு கண்ணியத்தோடு, ஒரு கண்ணியத்தோடு சும்மா சண்டை போடுற மாதிரி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சொல்ல உடனே உடனே என்ன தெரியும், ஆ ஊன்னு சொல்லி எதிர்த்து பெரிய ரகளை பண்ணிடுவார்கள். சிலர் பார்த்துருக்கேன், விசுவாசிகள் தான் அந்த வைராக்கியத்தை வந்து மாம்சத்தில் எடுத்துக்கிறாங்க, வார்த்தையெல்லாம் ரொம்ப கடினமாக போட்டுருவார்கள். அப்படி போடக்கூடாது. அழகாண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் வந்து சாந்தத்தோடு சொல்லணும். அடுத்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, வணக்கத்தோடு. வணக்கத்தோடுனா என்ன, மதிப்போடு. ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, ரெஸ்பெக்டோட பேசணும். அவனே இவனேன்னு பேசிடக்கூடாது. நீ நரகத்து வேண்டாம் போவா, முதல் விளக்கத்தை அப்ப ஏன்னா நம்ம சொல்றதுக்கு அவர் எதிர்கருத்து சொன்னா நமக்கு என்ன வந்துடும், கோவம் வந்துடும், சொல்ல தெரியாது, அதனால இப்படியே தான் பேசு. அதுதான் அதோடைய விஷயம். சொல்ல தெரிஞ்சா அது சொல்லுவார்கள் வார்த்தையை, சொல்ல தெரியாட்டா சட்டை போடுவார். சில துருபதேசக்காரன்ட்டு நீங்க எப்படிதான், அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், நீங்க எதிர்த்து வசனத்தை எடுத்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டம் வரும்போது அவனால் நிக்க முடியாது. புற என்ன சொல்லலாம், சண்டை போடுவான், அடிதடியே நடத்துவான். அது மாதிரி நாம இருக்கக்கூடாது. நம்ம சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இது ஒரு நல்ல வார்த்தை. இந்த சாந்த குணத்தை முக்கியமாக மூன்று காரியங்களில் பயன்படுத்துறதுக்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, வசனத்தை ஏற்றுக்கொள்வது, சாந்த குணத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது அந்த ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு கூட நம்முடைய கிரியைகளெல்லாம் நல்ல நடக்கைகளாக வெளிப்படுத்தணும். மூன்றாவது, கேட்கிறவனுக்கு அல்லது விசாரிக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லும் பொழுதும் சாந்தத்தோடு பேசணும். அவன் எவ்வளோதான் எகிரி குதித்தாலும், அவன் எவ்வளோதான் ஷாட் போட்டுன்னு பேசினாலும் அமைதியாக நிதானமாக தெளிவாக கரெக்டாக சொல்லணும். அல்லேலூயா, அதுதான். அதுக்கு மேலே நம்ம சண்டை போட்டு அவனை ஒன்றும் செய்ய முடியாது, தேவையும் இல்லை. நம்ம சாட்சியத்தான் அதில் நமக்கு எடுப்போம். அதை விட இந்த வார்த்தையை போல சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவன் தாறுமாறாக பேசுவான், மதிப்பில்லாமல் பேசுவான். நம்ம உடனே எட்டிக்கு போட்டி பேசக்கூடாது, நம்ம மதிப்போடு தான் பேசணும். அவன் கோவம் வந்துச்சுன்னா அவனே இவனேன்னு ஒருமையில் ஆரம்பிச்சிருவாங்க. அவன் செய்யட்டு, உடனே நம்மளும் ஒருமையில் ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம ஞானமாக தான் இருக்கணும், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கிருபை, ஒரு நல்ல ஆவி நமக்கு கிடைப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, மூன்று காரியங்கள் நாம் செய்ய வேண்டியது. கடைசியாக, சாந்த குணத்தினால் வரும் ஆசீர்வாதங்கள். சாந்த குணத்தினால் ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை பைபிளில் சொல்லியிருக்கு. சங்கீதம் 37:11,
சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் இந்த நான் இந்த குணம் உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். சங்கீதக்காரன் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லி இருக்கிறார். மத்தேயு 5:5, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இது ஒரு ஸ்பெஷலா இந்த ஆசீர்வாதம் இந்த குணம் உள்ளவர்களுக்கு சொல்லியிருக்கு. இது ஆச்சரியமாக இருக்கிறது. சாந்த குணம்னா அடிதடிக்கு போகாத ஆள், கோர்ட்டு கேஸுக்கு போகாத ஆள், போலீஸை திடீர்னு கொண்டு வராத ஆள் இல்லையா? சாந்த குணம்னா அப்படிப்பட்ட ஆள் தானே. ஆனால் இவர் தான் என்ன பண்ணுவாராம், பூமியை சுதந்தரிப்பாராம். பார்த்தீங்களா எப்படி இருக்கிறது? இப்போ நான் நினைக்கிறேன், இவர் ஆள் சாந்த குணமுள்ளவராக இருக்கிறதுனால கர்த்தர் இவருக்காக போராடி யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அதனால இவர் சுதந்திரிக்க முடியும். மற்றபடி இந்த சாந்த குணம் இல்லாத ஆட்கள் அவர்கள் ஒரு கை பார்ப்பார்கள். அப்ப கர்த்தருடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கும். அதனால இவர்களால் என்ன செய்ய முடியாது, போராடினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உண்மைதான். நம்ம போராடும் பொழுது கர்த்தர் அமைதிப்பட்டு விடுகிறார். நம்ம திறமையை காட்டுறோம், நமக்கு ஆள் பலத்தை காட்டுறோம், பணபலத்தை காட்டுறது, அதிகார பலத்தை காட்டுறது, எனக்கு தான் எல்லாம் சட்டத்திட்டம் தெரியும்னு காட்டுறது. அதில் கர்த்தர் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்கிறாய், உன் முயற்சி எப்படி இருக்குன்னு அவர் பேசாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவர் பாதத்தில் விழுந்த ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியலப்பா, அல்ல செய்ய முடியலன்னு இல்லை, செய்யக்கூடாது இல்லையா. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை கைது செய்ய அந்த கெத்செமனேயில் வந்த கூட்டத்தை டக்குன்னு தள்ளி போட முடியும் அவருக்கு. அவர் என்னன்னு நிமிந்து கேட்கக்குள்ளே விழுந்து கிடக்கிறான் கீழே, அப்படிப்பட்ட குரூப்புகள். ஆனால் அவர் அதுக்கு மேலே அவரை சாந்த குணமாக்கி அவருக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் அடக்கி ஒடுக்கி வச்சுட்டு இந்த பேதுருவிட்ட கூட சொன்னார், பேதுரு நீ ஒரு பட்டயத்தை எடுத்து எல்லாம் இங்கே சாதிச்சிடலாம் நினைக்கிற, அப்படி இல்லைப்பா, ஒரு பட்டயம் இல்லாமல் நான் இப்போ ஒரு வார்த்தை பிதாவு ஒரு குரூப் அனுப்போன்னு சொன்னேன்னா 12 லெக்யோனுக்கும் அதிகமான தூதர்கள் இங்கே என்ன பண்ணிடுவார்கள், ஒரு செகண்டில் இறங்கிடுவார்கள். இவன் ஒருத்தனும் இங்கே நிற்க மாட்டான். ஆனால் அப்படி செய்கிறதுக்கு நான் இங்கே வரல. இது அதிகாரத்தை காட்டுற வேலை அல்ல, வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வேலை அல்ல. இது முழு மனுக்குலத்துக்காகவும் நான் ஆட்டுக்குட்டியாக பலியாக வேண்டிய நேரம். அல்லேலூயா. அதனால் அப்போ முடியாததுனால சாந்த குணம் அல்ல, முடியும். ஆனால் தேவ நோக்கங்கள் நிறைவேற, தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய, சாட்சியாக இருக்க, நம்முடைய உள்ளம் கிறிஸ்துவை போலாகி நாம் கிறிஸ்துவை தரிசித்து கிறிஸ்துவோடு வாழ, அதுக்கு தான் இந்த சாந்த குணம். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, சாந்த குணம் உள்ள ஆட்களை மற்றவங்க வந்து தப்பாக தான் கணக்கு போடுவான். நம்முடைய சாந்த குணத்தை நம்முடைய பலவீனம் என்று தான் என்ன செய்வாங்க, எடுத்துக்கிடுவாங்க உலகத்தில். அதனால ரொம்ப ஓவராக போவாங்க, தேவையெல்லாம் பேசுவாங்க, பதிலுக்கு பதில் முதல்ல கொடுத்தா பேசாமல் இருப்பான். நம்ம பதில் கொடுக்கலன்னா அவன் கூட ஒரு 10 வாரத்தை பேசுவான். அதான் நடக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, பேசட்டு, நீ 10 வாரத்தையோ 100 வாரத்தையோ பேசப்பா, கர்த்தருக்கு சோத்திரம். இது நமக்கு நன்மையாக முடியும். அவன் எவ்வளவு நம்ம மேலே தீமையை வாரி இறைக்கிறானோ அவ்வளவுக்கு கர்த்தர் நமக்கு அதை என்னதான் முடிவு பண்ணுவார், நன்மையாக முடிவு பண்ணுவார். அதுதான் இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம், ஆசீர்வாதம். மற்றவங்க சுதந்திரிக்கிறத விட இவங்க கூடுதல் சுதந்திரிக்க முடியும். காரணம், இவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியை பெருசாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இவங்க கிரியை கம்மியாக இருக்கும். இவங்களுடைய கிரியைகள் கம்மியாக இருக்கு. இவங்களுடைய ஜபமும் அர்ப்பணிப்பும் தான் அதிகம், கிரியைகள் கம்மி. அதனால கர்த்தர் இவர்களுக்காய் முழுவதும் கிரியை செய்வார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஈசாக்கு பாருங்க. ஆபிரகாம் ஒரு பெரிய வல்லரசு, அவருக்கு பேரன் யாக்கோபு, அதை விட பெரிய வல்லரசு. இந்த ரெண்டு வல்லரசுகளுக்கு நடுவில் ஒரு சமாதான புத்திரனாக யார் இருக்கிறது, யார்,
சொல்லு சத்தமா சொல்லாம்ல, அதுல ஒரு பயமா. அவராவுக்கு யாக்கோவுக்கு நடுவில் யார் தான்? ஈசாக். இந்த ஈசாக்கு பாருங்க, ரொம்ப சாந்த குணம், ரொம்ப சாந்த குணம். அப்போ அந்த கிணறு வெட்டின விஷயத்துல நம்ம பார்க்குறோம், துறவு வெட்டின விஷயத்துல ரெண்டு முறை சண்டை வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம்னு விட்டுட்டு ஒதுங்கி போயிட்டார். என்ன சாந்த குணம்? முடியாதனால அல்ல, அவருக்கு முடியும். ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட வீட்டிலேயே அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான வேலைக்காரங்க இருக்கிறாங்க. 5 ராஜாக்களை முறியடித்த வேலைக்காரர்கள். ஆபிரகாம் காலத்தில் லோத்துவை மீட்கிறதுக்காக யுத்தம் பண்ண வேலைக்காரங்க தான் இவர்கிட்ட இருக்காங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை அதோட பயங்கரமானதாக இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டோம், வேண்டாம், ஒதுங்கி போனார். ஆனால் அதே அதிகாரத்தில் இவர் ரெண்டையும் விட்டுட்டு போனார். அப்புறம் ரெக்கபோத்தாண்டவர் கொடுத்தாரு, அப்புறம் பேர் சபாவு கொடுத்தார். இந்த ரெக்கபோத்துக்கும் பேர் சபாவுக்கும் இடையில அபிமலைக்கு வாரான் தேடி. தேடி வந்து நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு சமாதானம் இருக்கணும், நீர் எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன் வர்றான்? அவனுக்கு கர்த்தர் பயம் உண்டாக்கினார். அல்லேலூயா. இப்போ அடிச்சா விட்டுட்டு போயிட்டே இருப்பான். இவன்கிட்ட போய் ஒரு ஒப்பந்தம் போடணுமா? யார் ஒப்பந்தம் போட வருவா? இவனை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அவனை அடிக்க அடிக்க அவன் ஒதுங்குவான். அவனை தேடி வந்து நம்ம ரெண்டரும் ஒப்பந்தம் பண்ணணும், நீங்கள் எங்களுக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லான்னா, இவன் ஒதுங்கி போகும்பொழுது கர்த்தர் முழு பொறுப்படுத்து இவனை குறித்த பயத்தை மற்றவனுக்கு என்ன செய்கிறாரு? உண்டாக்கி விட்டார். அதனால தான் வந்தான். ஆபிரகாம்கிட்டையும் வந்தான். அவனுடைய தகப்பனாக இருக்கலாம் அபிமலைக்கு. ஆபிரகாம்கிட்ட வந்து நீர் எனக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும். அப்போ ஆபிரகாம் சொன்னால், உனக்கு வேலைக்காரங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவர் நியாயத்தை கேட்டார். அப்படியா, எனக்கு தெரியாது அப்படின்னா. சரி, ஒப்பந்தம் போடுவோம் அப்படின்னா. ஈசாக் அப்படிலாம் கிடையாது, அதை விட ரொம்ப சாஃப்ட். ஈசாக் நியாயத்தை கூட கேட்க மாட்டார், விட்டுட்டு ஒதுங்குற ஆள். ஆனால் பாருங்க, அபிரகாமை பற்றி பயந்து எப்படி அந்த அபிமலைக்கு வந்தானோ அதே போல ஈசாக்கை கண்டும் பயந்து என்ன செஞ்சான்? ஒப்பந்தத்துக்கு வந்தான். இதுதான் சொல்றது, நாம சாந்தமா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எழும்புவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் விஷயம். இப்போ நாம ஆட்டுக்குட்டியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு யூதா கோத்திர சிங்கமாக யுத்தம் பண்ணுவார். நானே சிங்கம்னு காட்டினா நீ காட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். வேடிக்கை பார்க்குறேன்னா நீ எப்படிப்பட்ட சிங்கம்னு நான் என்ன செய்யட்டும், பார்க்கட்டும். அதனால் இன்றைக்கு நம்ம மாம்சத்தில் சிங்கங்களாய் மாறாதபடி நம்ம மொத்தத்தில் யாராக மாறுவோம்? சாந்தமும் தாழ்மையும் உள்ள ஆட்டுக்குட்டிகளாய் மாறி கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று, பூமியை சுதந்திரிப்பாலும் சொல்லும் பொழுது எழுத்தின்படி பூமியில் உள்ள நன்மைகள் கர்த்தர் எதை தரணுமோ அது தருவார். அது மட்டுமல்ல, 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியிலே இருக்கிறது. வேற யாருக்கும் அப்படிப்பட்ட சுதந்திரம் கிடையாது. நீ அவன் என்ன தான் சுதந்திரிச்சாலும் 80 வயசு தான் இல்லையா? 80 வயசு மேலே யார் இருந்து அனுபவிக்க போறா? கிடையாது. ஆனால் நமக்கு, நாம் ஒரு நாள் திரும்ப வருவோம். 1000 ஆண்டுகள் இதே பூமி நமக்கு சுதந்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு 5 வருஷத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, எலெக்ஷனில் பல காரியம் செய்கிறாங்க. ஒரு பூமிக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய அவன் இந்த பூமியுடைய இதுக்காக. அது எவ்வளோதான் அவன் அனுபவித்தாலும் கடைசியில் 80 வயசுக்கு மேலே ஒன்றும் அனுபவிக்க முடியாது. ஆனால் நமக்கோ சாந்த குணமுள்ளவர்களாய் கிறிஸ்துவின் தன்மையோடு இருந்தால் 1000 வருடம் இதே பூமியிலே சுதந்திரம். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டார், நீ உண்மையாயிரு, உன்னை 10 பட்டணங்களுக்கு அதிகாரி ஆக்குவேன் சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அதிகாரங்கள், ஆளுகைகள், சுதந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆமென். அதுக்கு மேல நித்திய நித்தியமாக புதிய எருசலேமிலே நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. அதனால இந்த பூமியில கொஞ்ச கால வாழ்க்கையில போய் சண்டை போடுறது எதுக்கு? நம்ம போய் இந்த மல்லு கட்டி நிக்கிறது எதுக்குன்னு சொல்லி சாந்த குணத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த அருமையான சாந்த குணம் என் வாழ்வை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். முதலாவது அவர் சொன்ன வார்த்தையை தியானித்து ஜெபியுங்கள். நான்
சாந்தமும் மனதாழ்மையுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சாந்தமும் மனதாழ்மையுமா இருக்கிறேன். அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது நமது உள்ளத்திலே அந்த சாந்தம் கடந்து வரும். இயேசுவின் சாந்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். நான் சாந்தமும் மனதாழ்மையுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே, அப்பா, உமது குமாரன் இயேசுவுக்குள் இருந்த சாந்த குணம், சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்ட சாந்த குணம், ஆமேன், ஹல்லேலூயா. அதற்கு முன்னதாகவும் ஊழிய பாதையிலே எத்தனையோ இடர்பாடுகள் வந்த பொழுதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட சாந்த குணம். பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. பரிகாசங்கள் வந்த பொழுதெல்லாம் வெளிப்பட்ட சாந்த குணம், எதிர்ப்புகள் எழும்பின பொழுதெல்லாம் வெளிப்பட்ட சாந்த குணம், ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யூதாஸ் துரோகியாய் மாறி முகத்துக்கு நேரே கடந்து வந்த பொழுதும் வெளிப்பட்ட சாந்த குணம், ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க சாந்த குணத்தை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு நல்ல முன்னுதாரணம் காட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் இயேசு நல்லவர், எங்கள் இயேசு சாந்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாங்கள் மனித அதிகாரங்களுக்குள் இருக்கும் பொழுதெல்லாம் பல கடினமான காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கடின வார்த்தைகள், கடினமான செயல்பாடுகள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆனால் எங்கள் இயேசு என்கிற எஜமான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். உங்க நுகத்தை நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, எங்கள் எஜமானன் மென்மையானவர், எங்கள் எஜமானன் சாந்தம் உள்ளவர். பொறுமையும் நீதியும் தாழ்மையும் இணைந்த சாந்தம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சாந்த குணமுள்ள எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை கடினமாய் நடத்தாத இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஆமேன். உம்முடைய உபதேசங்களை, ஆமேன், நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்கள் வாழ்க்கையிலே எல்லா அனுகூலமும் செய்து தருகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். உமது ஆவியினாலும், உமது வசனத்தினாலும், உமது சபையினாலும், ஆமேன், உம்முடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவதை எளிதாக மாற்றி தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் எங்களுடைய ஒவ்வொரு நாள் யுத்தங்களை எங்களுக்காய் செய்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பயங்கர பராக்கிரமசாலியாக எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஆமேன். எங்கள் யுத்தங்கள் எல்லாம் எங்களுக்காய் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் காட். பிரைஸ் காட். பிரைஸ் காட். எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்தை அந்த சாந்த குணத்தால் நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை அந்த சாந்த குணத்தால் நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும், கருத்தாக ஜெபிக்கணும், உண்மையாக ஜெபிக்கணும், ஆமீன். இந்த காரியங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானவைகள். கிறிஸ்துவை போல் ஆக்குகிற வேலையை பரிசுத்தாவியானவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கிறவர்களாக இந்த வார்த்தையை கேட்ட இந்நாளிலே இதற்காய் கொஞ்சம் போராடி ஆவியிலே ஒரு ஒரு வைராக்கியத்தோடு, எனக்கு இந்த சாந்த குணம் வேண்டும், எனக்கு இந்த சாந்த குணம் வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னை சாந்தமுள்ளவனாய் மாற்றும், என்னை ஒரு சாதுவாக மாற்றும். ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஒரு சாதுவான குணம் படைத்தவனாய் என்னை மாற்றும், சாந்த குணத்தினால் என்னை நிரப்போம். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆவியானவர் எனக்குள் இந்த கனியை, ஆமென், உருவாக்கணுமே, எனக்குள் இந்த கனியை உருவாக்கணுமே. க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா. 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 சோதரம், 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 சோதரம, சோதரம். அப்பா, உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதுலே இந்த சாந்த குணத்தை எங்களுக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. நாங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தையும் நாங்கள் ஒதுக்கி வைக்காதபடி, இது கர்த்தருடைய வார்த்தை,
இவைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இவைகள் ஒவ்வொன்றும் எனக்கு அனுதின அப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே இந்த வசனங்களை சாந்தமாய் உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவைகளை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை ஏதாவது சில வசனங்கள், சத்தியங்கள், உபதேசங்கள், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய உபதேச சட்டங்கள் உங்களுக்கு கசப்பாய் தெரிந்து கொண்டிருக்கிறது என்றால், அது கீழ்ப்படிய கடினமாய் தெரிந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த வேளையில் அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிரசங்கத்தில் நான் இந்த விஷயத்தை கேட்டேன், எனக்கு அது ஏற்றுக்கொள்ளவே கஷ்டமா இருக்கு, கீழ்ப்படிய கஷ்டமா இருக்கு, ஆனா இன்றைக்கு அது வசனமானபடியினால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதுக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் தெளிவா பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஐஸ்வர்யமுள்ள தலைவனான வாலிபன் வந்தான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் இனி என்ன செய்யணும்? ஏதோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட மாதிரி இனி என்ன செய்யணும்? கர்த்தர் அழகாய் சொன்னார், உனக்கு உண்டானதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்புறம் வந்து என்னை பின்பற்று. ஓடியே போயிட்டான். அந்த வசனத்தை அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஆமென். ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு உபதேசம் நமக்கு இன்னும் உள்ள சரியா ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா இப்ப நல்லா அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சகோதரிகள் எல்லாம் ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் வாய் திறந்து அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரதர்ஸ் நல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி கருத்தா ஜெபிக்கிற நேரத்துல சும்மா சோதனம் பண்ணிக்கிட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்க கூடாது, அது தப்பு. இப்ப வந்து நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசணும், மனம் திறந்து பேசணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், தேவனே, ஆமென். எந்த காரியத்துக்கு நாங்கள் இன்னும் கீழ்ப்படியவில்லையோ, எந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதுல இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும், ஒரு ஜெயம் வரட்டும். ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். இதோ எங்கள் இதயத்தை திறக்கிறோம், சாந்தமா ஏற்றுக்கொள்ளுகிறோம், எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உண்மையா ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க, அதுல ஒரு விடுதலை உண்டாகும். ஸ்தோத்திரம். சில அர்ப்பணிப்புகள் செய்ய முடியல, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், கர்த்தர் அர்ப்பணிக்க சொல்லுவார், இவன் செய்ய மாட்டாக, கொஞ்சம் ஆண்டுகள் தாண்டி அதனால பெரிய பெரிய தடைகளை அனுபவிக்கிறாங்க, அவங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு எழும்ப முடியாம இருக்கிறாங்க. கர்த்தர் இதெல்லாம் முன் கண்டுதான், நீ இதுல அர்ப்பணிக்கணும், இதுல பிரதிஷ்டையா இருக்கணும், இதுல இந்த தீர்மானம் எடுக்கணும்னு நடத்துறாரு. நடத்தும் பொழுது கரெக்டா அந்த பிரதிஷ்டைகளை எடுக்கணும், அந்த தீர்மானங்களை செய்யணும், அந்த அர்ப்பணிப்பு வரணும். வந்துட்டுனா பிற்காலத்துல அதோடைய கனியை நீங்க ருசிப்பீங்க. அழகா இருக்கும், எளிதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலே இந்த விஷயத்துல நான் பலர்கிட்ட பார்த்திருக்கிறேன். அந்த அர்ப்பணிப்பு இல்லாம போயிட்டுனா பிறகு பிந்தின காலத்துல அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வர முடியாது. அவங்க நினைச்சாலும் வர முடியாத பல தடைகள். அதனால யாரை எப்படி கர்த்தர் நடத்துகிறாரோ, தேவனுடைய நடத்திப்புக்கு அர்ப்பணிங்க. அதை கேள்வி கேட்டு நிக்காதீங்க. அவர் ஒன்ன சொன்னாருன்னா அதை செய்யக்கூடிய பலன் அவர் உங்களுக்கு தருவார். உங்ககிட்ட அந்த அர்ப்பணிப்பை தான் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலரோடு ஆமென். இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் கிரியை செய்வாராக. ஆமேன். உள்ளம் திறந்து இந்த காரியத்துல கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த காரியம் சக்சஸ் ஆக முடியாது. ஆமேன். ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு முன்பு அர்ப்பணிக்க தவறின ஒரு காரியத்தை கர்த்தர் இப்பொழுது உணர்த்துகிறாரா? உணர்த்துகிறார்னா இன்னும் அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். ஆவியானவர் திரும்ப அதை உங்கள் மனசுல எடுத்து கொண்டு வருகிறார் என்றால் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மகனே, வாய்ப்பு இருக்கிறது மகளே என்றுதான் அர்த்தம். 40 வயசுல மோசே துடித்த துடிப்புக்கு 80 வயசுல வாய்ப்பை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஆகவே சிலருக்கு பழைய காரியத்தை ஆண்டவர் திரும்ப எடுத்து கொண்டு வந்து மனசுல கொண்டு வர்றாருன்னா அதுல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. கருத்தோட ஜெபம் பண்ணுங்க, கருத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஆமென். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுங்க.
அசைவாடுங்க, நினைப்பூட்டி கொடுங்க, உணர்வூட்டி கொடுங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த சரியான ஒரு வாஞ்சை அதிலே வரட்டும், அந்த எதிர்பார்ப்பு வரட்டும். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம், பிரைஸ் தி லார்ட். ஞானத்துக்குரிய சாந்தம் எனக்கு வேண்டும்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியம். சாந்தம் சாந்தம் என்று சொல்லி ஞானம் இல்லாத சாந்தம் பிரயோஜனப்படாது. அதனால ஆண்டவரே எனக்கு ஞானத்துக்குரிய சாந்தத்தை தாங்கப்பா, ஞானத்துக்குரிய சாந்தத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அந்த அறிவு இல்லை ஆண்டவரே, நீங்க எனக்கு அந்த ஞானத்துக்குரிய சாந்தத்தை தாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி சாந்தமா இருக்கணும், எப்படி சாந்தமா இருக்கணும், எப்படி சாந்தமா பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், அந்த கிரியைகளை நல்ல நடக்கையிலே வெளிப்படுத்துவதற்காக அந்த ஞானத்துக்குரிய சாந்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் அந்த வார்த்தை அப்படியே சொல்லி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு விவேகம் இல்லை, எனக்கு ஞானம் போதாது, எனக்கு அறிவு பத்தாது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே சர்வ ஞானியே, நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எனக்கு ஞானத்துக்குரிய சாந்தத்தை தந்துவிடும் ஐயா. ஒவ்வொரு சமய சந்தர்ப்பங்களிலே அந்த ஞானத்துக்குரிய சாந்தம் எனக்கு என்னிலே வெளிப்படுத்தும் ஆண்டவரே, என்னிலே வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஓ உம்முடைய வசனங்களை அந்த வேளையில் நினைப்பூட்டி தாரும், அந்த விவேகத்தை எனக்கு தாரும். ஞானத்தோடு அதிலே முடிவெடுக்க செயல்பட பேச நடந்து கொள்ள கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். வீட்டுக்குள்ளே அப்பா, வேலை ஸ்தலத்திலே, சபையிலே, வெளியிலே, எங்கே அந்த ஞானத்துக்குரிய சாந்தம் எங்களுக்கு வேண்டுமே, ஞானத்துக்குரிய சாந்தம் வேண்டுமே. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. ஆண்டவரே கிருபை செய்யுங்க, ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ஞானத்துக்குரிய சாந்தத்தினால நிரப்புங்க, ஞானத்துக்குரிய சாந்தத்தினால நிரப்புங்க, ஞானத்துக்குரிய சாந்தத்தினால நிரப்புங்க. எல்லாருக்கும் அது தேவையா இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் இதுல என்ன செய்யணும், அதுல என்ன செய்யணும்னு கரெக்டா செய்ய தெரியாதவர்கள் அப்பா. ஒரு இடத்துல செய்தது போல எல்லா இடத்துலையும் செய்ய முற்படுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த விவேகம் இல்லப்பா. எரிகோவில் எப்படி யுத்தம் செய்யணும், ஆயில எப்படி யுத்தம் செய்யணும், கிபியோனில எப்படி யுத்தம் செய்யணும், ஆச்சர்ல எப்படி யுத்தம் செய்யணும், எல்லாம் சொல்லி கொடுத்தீரேப்பா ஆண்டவரே. அந்த விவேகங்கள் எங்களுக்கு வேண்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம், எதுல எப்படி சகிக்கணும், எதுல எப்படி பொறுமையா இருக்கணும், எல்லாம் எங்களுக்கு சொல்லி தருவீராக, சொல்லி தருவீராக. அந்த வழியில அழகாய் எங்களை நடத்துவீராக. Glory, hallelujah, 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 hallelujah. சோதரம் சோதரம் சோதரம், பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் வந்து நெருக்கின வேளையிலும் நீங்க எவ்வளவு ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு நடந்து கொண்டீங்க ஆண்டவரே. உங்களை குற்றம் சொல்ல அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர்கள் பொய் சாட்சிகளை தேடிக்கொண்டிருந்தார்கள், இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அவ்வளவு ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு இயேசு அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம், நாங்களும் இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாய் வாழ்வதற்காக இந்த ஞானத்துக்குரிய சாந்தத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக அப்பா. ஓ பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்படியே எங்களிடத்தில் வந்து விசாரித்து கேட்கிறவர்களுக்கு நாங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லக்கூடிய ஆயத்தத்தை எங்களுக்கு தருவீராக. எல்லாரும் கேட்போம். துருபதேசம் நிரம்பி கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலம். சத்தியத்தை சத்தியத்தை கீழ்ப்படிந்தவர்களுக்கும் சத்தியத்தை சொல்ல தெரியலன்னா அது ரொம்ப ஒரு சங்கடம் தான். கிறிஸ்து மார்க்கத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். நம்ம எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், ஆனா கீழ்ப்படிந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கு தர்மாரா ஒருத்தன் பேசும் பொழுது இதுதான் சத்தியம்னு தெளிவா சொல்லக்கூடிய ஞானம் எனக்கு வேண்டுமே. ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க, இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. சில சந்தர்ப்பங்கள் வரும், அதுல நம்ம வெக்கப்பட்டு போகக்கூடாது, கத்தோடைய நாமம் தூஷிக்கப்பட இடம் ஆயிடக்கூடாது. அதனால நம்ம தாழ்த்தி ஜோமனும் பொழுது கத்த ஞானத்தை தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் புத்தி சொல்ல, ஆமேன், உத்தரவு சொல்ல, பதில் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். வசனத்தின் சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். நாங்கள் வசனம் படிக்க, வசனத்தை ஆராய, வசனத்தை ஆமீன் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆமீன்.
எல்லா தேவ பிள்ளைகளும் வசனம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்தையும் கவனமா வாசிக்கணும். அதுல இருந்தே இது ஆரம்பிக்குது. மேலோட்டமா வாசித்தா ஒரு அறிவும் வராது. கவனமா வாசிக்க பழகணும். முதல்ல என்ன சொல்லி ஒரு ஒரு சின்ன வார்த்தையில அர்த்தம் தப்பி போயிடும். கவனமா வாசிக்கணும். வாயை திறந்து நம்ம காதுக்கு கேட்கிற அளவுல வாசிக்கணும். அப்படி பழகுங்க. கருத்துடன் கருத்துடன் பைபிள் வசனத்தை வாசிங்க, உட்கொள்ளுங்க, அதுல கேள்வி கேளுங்க, ஏன் இது இப்படி சொல்லி இருக்கு, ஏன் இது இப்படி சொல்லி இருக்கு. அப்ப கர்த்தர் அதுல மற்ற வசனங்களை நினைப்பூட்டி தருவார். அர்த்தங்கள் புரியும், வியாக்கியானங்கள் உண்டாகும், சத்தியம் வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார், கிருபை தாரும். அதோடு கூட அந்த அறிவு யாருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அவர்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளணும். சண்டையோடும் பிரச்சனையோடும் வாக்குவாதத்தோடும் அல்ல. ஹல்லேலூயா. சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் ஹல்லேலூயா. ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு சாந்தமா ஒரு கண்ணியமா அருமையா பதில் சொல்ல தெரியணுமே. அந்த தன்மை எனக்கு தாரும். இந்த சாந்த குணத்தால் என்னை நிரப்போம், என்னை நிரப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் எனக்கு சுதந்திரிக்க எதையெல்லாம் நீர் வைத்திருக்கிறீரப்பா. குடும்ப வாழ்விலே, தொழில் வேலையிலே, ஊழிய பாதையிலே எதை நாங்கள் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே, அதை எங்களுக்கு தாங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள், சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஈசாக்கு ரகபோத்தை சுதந்திரித்துக் கொண்டான், பெயர் சபாவை சுதந்திரித்துக் கொண்டான். ஆமேன். ரெண்டு ஆசீர்வாதங்களை, ஆசீர்வாதமான துறவுகளை சுதந்திரித்தான். ஆமேன். அதிலும் மதிப்பு குறைந்த ரெண்டத்தான் விட்டு கொடுக்க வேண்டியதா இருந்தது. சண்டையும் வாக்குவாதத்தையும் விட்டு கொடுத்தான். ஆமேன். விசாலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆமேன். க்ளோரி. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பெரிய 1000 வருட அரசாட்சியை நீங்க வச்சிருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரமப்பா. புதிய எருசலேம் நித்திய வாழ்வை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவே இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையிலே மிகுந்த சாந்த குணமாய் வாழ ஒரு அர்ப்பணிப்பையும் ஒரு தீர்மானத்தையும் தாரும். அந்த கிருபை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சில நிமிடங்கள் இடம் கொடுங்கள். நாம் ஜெபித்து கேட்டவைகளில் அவர் நமக்குள் கிரியை செய்வாராக. எனக்குள்ளே நற்குணங்களை உருவாக்குறவர், ஆவியின் கனிகளை உருவாக்குகிறவர், ஓ என்னை புதிய சிருஷ்டியாய் உருவாக்குறவர், புதிய வஸ்திரம் தருப்பிக்கிறவர். இதுக்கு தடையான ஜென்ம குணங்கள் மாறட்டும், இதுக்கு தடையான பழக்க வழக்கங்கள் என்னை விட்டு மாறட்டும், இதுக்கு தடையாக எனக்குள்ள இருக்கிற எந்த ஒரு சுபாவமும் எந்த ஒரு காரியமும் என்னை விட்டு மாறட்டும். இயேசுவே, அந்த தெய்வீக அந்த சாந்த குணத்தினால் என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு விசை எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நாளை தினம் உள்ள முக்கியமான இந்த கூட்டங்களுக்காக ஜபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஏகோபித்து நாளை தினம் உள்ள இந்த முக்கியமான விசேஷித்த ஜப கூட்டங்களுக்காக ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறோம். பகல் கூட்டத்தை ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசிகள் அநேகர் வந்து பங்கெடுக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. வல்லமையாய் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்ய வேண்டும். அதோடு கூட அதிலே கடைசியிலே கொஞ்ச நேரம் பரிசுத்தாவியர் அபிஷேகம் பெறாதவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். அப்படி வழி நடத்தும் பொழுது அநேகர் வல்லமையாய் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும்.
பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை வரங்களோடு பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷையோடு பெற்றுக்கொள்ளணும், வல்லமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கொண்டு வாருங்க. எங்கள் சபையில் எல்லாரும் அபிஷேகம் பெறும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிலர் சில அபிஷேக கூட்டங்கள்ல வந்தாலும் கிடைக்கவில்லை அப்பா, அவர்களுக்காக ஒரு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நாளை துணம் அவர்களையும் நிரப்புங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஞானஸ்நான ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வர வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் 3 நாட்களாக கற்றுக்கொண்ட சத்தியத்திலே உறுதிப்பட்டவர்களாக தொடர்ந்து கர்த்தருக்காய் வாழ்கிறவர்களாய் எழுப்பும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிரியை செய்யும் ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். அந்த இரவு கூட்டத்தை ஆசீர்வதியோ ஆண்டவரே. கர்த்தருடைய பந்தியை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியாய், ஓ அதிலே தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய், எங்களுக்குள்ளே திவ்ய சுபாவங்களால் நிறைந்த ஒரு நல்ல அனுபவம் உண்டாகத்தக்கதாக, நிச்சயம் இதுவரை எங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு புதிய அனுபவத்தில் நாங்கள் எழும்பும்படியாக கர்த்தருக்காக எழும்ப கிருபை செய்யும். பந்தி ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படும். இந்த காலகட்டத்திலே இப்படியெல்லாம் ஆராதனைகள் நடத்தும் பொழுது தேவனுடைய பூரண பாதுகாவல் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். எல்லாருடைய சரீரங்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பாதுகாவல் நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்துரு எங்கேயும் கிரியை செய்யாதபடி இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கிரியைகளை அப்புறப்படுத்துகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் ஆளுகை செய்து நடத்துவீராக ஆண்டவரே. ஆமேன். அடியானை பலப்படுத்தும், நடத்துகிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். எல்லார் மேலும் கிருபையும் புது அபிஷேகமும் இறங்குபடியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் நாதா. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கும். அநேகரை அழைத்து வாரும். விசுவாசிகள் சிலர் வரவில்லை, அவர்களையும் தைரியப்படுத்தி கொண்டு வாரும் அப்பா. எல்லாரையும் பலப்படுத்தும். எல்லாருக்குள்ளும் வல்லமையாய் கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் முழுவதும் அழிந்து போக செய்யும். எங்களுக்கு நல்ல விடுதலையின் நாட்களை, சுவாதீனத்தின் நாட்களை தாரும் அப்பா. அற்புதம் செய்யும். ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய விடுதலையும் சுவாதீனம் உண்டாக, ஜெயம் உண்டாக கர்த்தரங்களை வழிநடத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரைஸ் காட். ஆமேன். பரலோபிதாவே நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் ஜெபத்தை ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சாந்த குணத்திற்காக உம்மை பார்த்து ஜெபித்தோம். அந்த நல்ல குணத்தினால் எங்களை நிரப்பும். எல்லா ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு தோட்டமாய் எங்கள் உள்ளம் காணப்பட வேண்டும், எங்கள் குடும்பம் காணப்பட வேண்டும், எங்கள் சபை காணப்பட வேண்டும். சபையின் மூலம் இந்த சமுதாயம் அந்த கனிகளை ருசிக்க வேண்டும், தேசம் அந்த கனிகளை ருசிக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படணும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படணும். கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து பொறுப்படும். ராக்காலத்திலும் பாளையத்திலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கும்படி கெஞ்சுகிறோம். உமது கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கும்படி கெஞ்சுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.